சூப்பர் ராவண்ணையா.
கீழே இறக்க மாட்டேங்கிறாங்களா? போதும் சார். பறவைகளோட மூவ்மெண்ட் ரொம்ப குறைவா இருக்கு. வெண்புரு வாலாட்டி இருக்கும், அப்புறம் சாம்பல் வாலாட்டி அந்த புரியும். ஒன்றுமே தெரியலையா? வானத்தில் ஏதாவது வட்ட அடிச்சுட்டு இருக்கப்பாரு, ஏதாவது கழுகு வகை வட்ட அடிச்சுட்டு இருக்கப்பாரு. இங்கே வானத்தில் பார்க்கணும், இங்கே பார்க்கலாம். ஏன்னா அவர் நம்ம தூரத்தில் பார்க்குறதுக்கு ஒரு சின்னதாக தான் தெரியும், ஒரு புள்ளி மாதிரி தான் தெரியும். நம்ம பைனாக்குலரில் பார்த்தா பெருசாக தெரியும், ஏதாவது தெரிஞ்சால் போதும். அதே ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் சுற்றி போயிடும், வானத்தை ஃபுல்லாக ஒரு வட்டம் போடும். ஏதாவது கழுகு வகையை தெரியுதா? அதே கொஞ்சம் கீழே முடுறாதே. அந்த மரத்தெலாம் வந்து சிக்கரா உட்காந்துருக்கும், வல்லூர் உட்காந்துருக்கும். அந்த தென்னை மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு என்ன பறவை வைப்போம், வால்காக்கை பொழுதுங்க இந்த வலசை வரக்கூடிய பறவைகள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் தொடங்கி பிப்ரவரி மாதம் வரைக்கும் நம்ம இந்தியாவுக்குள்ள வருது. இது இந்த காலம் முடிந்த உடனே என்ன பண்ணுது, அவருடைய சொந்த ஊருக்கு தாயகத்துக்கே திரும்பி போயிடுது. இந்த வலசை வரக்கூடிய பறவைகளுக்கு முக்கியமான அச்சுறுத்தல் என்ன நம்ம சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, வேட்டையாடுறதும் அதனுடைய வாழிடத்தை வந்து நம்ம சிதைக்கிறதும் தான். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நீர்நிலைகளில் தண்ணியே இல்லாமல் இருக்கும், குப்பெல்லாம் கொட்டி வச்சுருப்பாங்க, சாக்கடை நீர் கலந்துருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து நம்ம அந்த வாழிடத்தை சிதைக்கிறதுனால அந்த பறவைகள் வந்து அந்த இடத்துக்கு வராமல் அடுத்த முறை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு நீர்நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய 18ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் 4 நாட்கள் நடைபெறக்கூடிய ஊர்ப்புற பறவைகள் கணக்கெடுப்பு உலக அளவில் எல்லா நாடுகளுமே இதில் வந்து பங்கெடுத்துக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பறவை ஆர்வலராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இருந்தாலும் கூட உங்களுடைய பகுதியில் என்னென்ன பறவைகள் நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணலாம், மாணவர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள், பறவை ஆர்வலர்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை பண்ணலாம். இபேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்க்கக்கூடிய பறவைகளுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படிங்கிறது நீங்கள் வந்து அதில் பதிவுபட்டு வரலாம். குறிப்பாக வந்து பள்ளி மாணவர்களுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் ஒரு பறவைகள் மேலே வந்து ஒரு அவங்களுக்கு அன்பு வரும், கரிசனம் கொண்டு என்ன பண்ணுவாங்க, பறவைகள் நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்குள்ளே தோன்றும். இது வந்து ஒரு முக்கியமான செயல்பாடாக நான் வந்து பார்க்குறேன். இது போன்ற விழிப்புணர்வு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விழிகளுடன் இணைங்கள்.